நான் முதல் முறையாக பனி பெய்யுதுன்னா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் பார்க்குறேன். ட்ரெஸ் வச்சோம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நலஞ்சிரும் அந்தளவுக்கு இருக்கீங்க. இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் லைனாக மாடு மணல் மாடு மணல். 2017 பாஸ்ட் அவுட் அப்படி ரைட் நவ ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் 8 இயர்ஸ். குளிர் வந்து ஆக்சுவலாக உண்மையிலுமே ஒரு மாதிரி நம்மளை ஃபுல்லாக பேஞ்சிட்டே இருக்கனால ஃபுல்லாக ரோடெல்லாமே வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது. நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணி போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஹாய் டீம், டே 11. நம்ம வந்து இப்போது தாம்பூர்லேருந்து பேரளி வரைக்கும் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் ப்ரே எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பணும். ஏன் மார்னிங் சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே வந்து இப்போ மார்னிங் போனோம்னா வெறும் டீ பிஸ்கட் இந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸு இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு தான் நம்ம வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நான் சந்தித்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சருங்கிறதே ஆர்கானிக் தான், பட் ஆனால் அது ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்னு இப்போ சொல்ல வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் டன்னுக்கு மேலே, ஒரு டன்னுனா 1000 கிலோ, 1.5 லட்சம் டன்னுக்கு மேலே வந்து நம்ம யூரியா இந்த மாதிரி உப்பு எல்லாமே வந்து நம்ம போடுறோம் மண்ணில். இப்போது நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, இதை கேட்குறவங்க யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்டுப்பாருங்க, நம்ம வந்து சாப்பிட்ற உப்புங்கிறது எந்த அளவுக்கு டேஞ்சரானது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம சாப்பிட்ற ஊறுகாய் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கிற காரணம் வந்து என்னென்னா, நம்ம மேலே போடுற உப்பு தான் வந்து மெயின் ரீசன். அந்த உப்பு வந்து என்ன ஆகும்னா மைக்ரோ ஆர்கானிசமை டெவலப் பண்ணாமல் அதை அப்படியே வந்து வச்சுக்கும். அதனால தான் அந்த பொருள் கெடுறதில்லை. அதே மாதிரி தான் நீங்க நம்ம உடம்பு, நம்ம ரோட்ல அடிபட்டு கிடக்குறோம் அப்படின்னோம்னா நம்ம உடம்பு வந்து அழுகி போறதுக்கு, இல்ல ஆடு மாடு எதுவா விலங்கு நம்ம வந்து அழுகி போறதுக்கு வந்து காரணம் என்னன்னா, அங்கிருந்து அதுவே மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் ஆகி அதுல இருக்கிற செல்ஸ் எல்லாமே சாப்பிட்டு அது போறனாலதான் அந்த நடக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயம், உப்புங்கிறது ஒரு பொருளவே கெடாம பாதுகாக்கும் போது அதுல உள்ள மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சாகடிக்கும் போது இந்த உப்பை நிலத்துல போடும் போது என்ன ஆகுன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்க நிலத்துல உள்ள இருக்கிற எல்லா மைக்ரோ ஆர்கானிசம் செத்துரும். மைக்ரோ ஆர்கானிசம் செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிறத வச்சு அந்த தாவரம் வந்து வளருது. இதை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். யூஸ் பண்ற அந்த 3 இயர்ஸ் வந்து யூரியா போட்டு பண்ணும்போது ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியா கிடைக்கும். அதுக்கு காரணம் வந்து அதான் மைக்ரோ ஆர்கானிசம் செத்துரும், அதுல இருந்து கிடைக்கிற சத்தை வச்சு அது நடத்தும். ஆனா நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது அதெல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மூளை சலவை வந்து செஞ்சிருக்காங்க. ஒரு 75-80 வருஷமா இதுவே சொல்லி 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 அப்படி அந்த மாதிரி ஆயிட்டாங்க. என்னன்னா நம்ம இதுல இருந்து அவாய்ட் பண்ணி எல்லாம் வெளியே வந்தே ஆகணும். அதுக்கு பதிலா என்னன்னா நம்ம கோபர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியில, அதாவது மாட்டு சாணம், மாட்டோட மூத்திரம், இலைத்தலைகள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து போடும்போது இடுபொருள் செலவு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, விவசாயம் வந்து ரொம்ப நல்லபடியா இருக்கும். இந்த விவசாயத்துக்கும் பாவர்ட்டிக்கும் வந்து நேரடி தொடர்பு இருக்கு. இப்போ ஒரு ஒரு மக்கள் வந்து ஏழையே ஏழையாவே போயிட்டு இருக்காங்க, பணக்காரங்க பணக்காரங்க ஆயிட்டு இருக்காங்க, நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால 55% மக்கள் வந்து இன்னும் விவசாய தொழில சார்ந்துதான் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இடுபொருள்கள் எல்லாம் போட்டு 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 முதலீடு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, ஆனா போட்ட முதலீடுக்கான வருமானம் வரலைங்கும் போது அதை வந்து நீங்க இமேஜினே பண்ண முடியாது. அதுலயும் விவசாயம் வந்து தன்னோட உழைப்பை கணக்கு போடுறது இல்ல, கணக்கு போட்டா அது இன்னும் அதல பாதாளத்துக்கு போயிடும். நம்ம இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி இதை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட இந்த பயணத்தோட ஒன்றா நான் அதையும் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட முடிஞ்சவங்க வரைக்கும் கொண்டு போங்க. ஏன்னா சாப்பிட்றது எல்லாமே வந்து நஞ்சா இருக்கு. இப்போல்லாம் பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்ஸ், இதோட வந்து நிறைய குழந்தைங்க வந்து பிறக்குது. இதுக்கு வந்து என்ன, நம்ம யூஸ் பண்ணுற அந்த எண்டோசல்ஃபானு, இந்த சல்ஃபேட்டு, யூரியா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தான் வந்து அதுக்கு காரணமாக இருக்கு. இட்ஸ் அ பிக் டாபிக். பட் ஆனால் நம்ம இதுக்கான எளிய முறை என்ன அப்படின்னா, நம்ம திரும்பி முன்னாடி இருந்த மாதிரியே போகிறதான். எல்லாரும் சொல்லுவாங்க முன்னாடி இருக்கிறதெல்லாம் போனால் எப்படி ப்ரொடக்ஷன் வரும் அப்படின்னு. உண்மையிலுமே அப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த ப்ரொடக்ஷன் அளவுக்கு இப்போ இன்னுமே நம்ம பண்ணுறது இல்லைங்கிறது தான் உண்மை, யதார்த்தமான உண்மை. ஏன்னா அது இந்தியாவோட இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, கோதுமை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, அரிசி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப்பு, சுகரை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப்பு. இதெல்லாம் என்ன ரீசன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் கம்மியாகிட்டே இருக்குது, நம்ம மக்களுக்கே பத்த மாட்டேங்கிறதா காரணமே. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இயற்கை விவசாயத்தை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம ஒரு ஒருத்தரோட கடமை. அது சம்மந்தமான புரிதலும் நிறைய பார்த்தீங்கன்னா வானகம் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, ஆரோவில்ல கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தி, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஒன்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக பெரிய மாற்றம் வரும். டீம், ஆக்சுவலாக இங்கே வந்து நான் முதல் முறையாக பனி பெய்யுதுன்னா எப்படி இருக்குங்கிறத இங்கே தான் பார்க்குறேன். ட்ரெஸ் வச்சோம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நலஞ்சிரும் அந்தளவுக்கு இருக்கீங்க. காலையில் நாம் ஒரு 6:15, 6:20 அந்த மாதிரி சைக்கிள் ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே வந்து இந்த பனி குறையிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9:10 ஆகிறது ஆகும் அப்படின்றாங்க. அப்படி பார்த்தா நம்ம ரைடே ஸ்டார்ட்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். இதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணி ஆகணும். அதனால ரொம்ப மெதுவாக போகிறோம். மக்கள் எல்லாம் தீ போட்டு அங்கே அப்படியே உட்காந்துட்டாங்க. நைஸ் கிளைமேட், பீ ஸ்ட்ராங். இங்கே கையில் பார்த்தீங்கன்னா தெரியும்,
இதுக்கு மேலே ஒரு க்ளவுஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரைச்சி போய் இந்த லெஃப்ட் ஹேண்ட் கை வந்து என்னால் நார்மலாக ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி என்னால் சுத்தமாக யூஸே பண்ண முடிய மாட்டேது. ஏன்னா என்னால் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னாலே என்னால் வந்து பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தொடர்ந்து சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கோம், அது இல்லாமல் இந்த கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டும் அப்படியே வந்து மாறிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக நல்லா சேலஞ்ச் தான். அதான் த மைண்ட் செட் நமக்கு வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த சேலஞ்சஸாக இருக்கும்போது அது நல்லாயிருக்கும். அன்சர்டனிட்டிஸ் வந்து லைஃபுங்கிறது அதான பியூட்டி. எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சது அப்படின்னா அப்புறம் நல்லா இருக்காது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். எஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மக்களே, ஆனால் நம்ம நினச்சத விட இங்கே கிளைமேட் இதெல்லாம் பார்த்தா எப்படி ஓகே இதெல்லாம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனால் இங்கே ஆக்சுவலாக ரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மாடு கூட வந்து இங்கே வெளியே வந்து விட முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. எல்லாம் அதுக்கு மேலே வந்து சாக்கு மாதிரியெல்லாம் போட்டு தான் வந்து அதை சேவ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் பனி பெஞ்சதில்லை இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஏன் இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது என்ன நடக்கும்னா, இது டைரக்டாக வந்து அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ணுற விவசாயத்தை தான் பாதிக்கும். ஏன்னா ஒரு ஒரு பயிர்களாக இருக்கட்டும், இல்லை பருப்பு எந்த வகைகளாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு வந்து ஒரு தட்ப வெப்பநிலை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து வளரும். இப்போது இது மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஆகும்போது பார்த்திங்கன்னா அதோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே கம்மியாயிரும். ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே கம்மி ஆகுச்சுன்னா என்ன ஆகும், விலை எல்லாமே ஜாஸ்தியாகும். விலையெல்லாம் ஜாஸ்தியாகுன்னா என்னாகும், இன்னும் ஏழை மக்கள் வந்து கஷ்டப்பட்டே இருப்பாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரியும், வருஷம் ஃபுல்லாக வந்து வேலை செஞ்சு நம்ம எதிர்பார்த்து வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10-15% இன்க்ரிமெண்ட் வந்துடாதா அப்படின்னு சொல்லி புரியுதா? அந்த 10-15% நீங்கள் வாங்குகிற இன்க்ரிமெண்ட்டு நீங்கள் பண்ணுற இந்த பொருளுக்காக மட்டுமே நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நம்ம எப்படி தான் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம்? உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஏன் ஏழை வந்து தொடர்ந்து ஏழையாகிட்டே இருக்காங்க, ஏன் பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டு இருக்காங்கிறது, எப்பவுமே ஒரு சைடு ஒரு சாராரோட பணம் எடுத்து தான் இன்னொரு சாராருங்க வந்து பண்ண முடியும். ஒருத்தரோட நஷ்டம் தான் இன்னொருத்தரோட லாபம். ஸோ இப்போ இந்த விவசாய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா 55% மக்கள் ஈடுபட்டிருக்காங்கன்னா அந்த மக்கள் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து கட்டத்துக்கு வரவே முடியாமல் இருக்குது. இதுக்கு வந்து நிறையா ரீசன்ஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசரு இது இதெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய காரணம். ஸோ இதுதான் சொல்கிற ஒரு பாவர்ட்டி லெவலை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும். இந்த அதாவது ஒரு பாவர்ட்டி லெவலை வந்து மக்களை ரிடியூஸ் பண்ணி அவங்க லைஃப்பில் வந்து நல்ல டைம் எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் புரிஞ்சு அதை வந்து மக்களுக்கு கடத்தி, ஏன்னா ஒரு 70-80 வருஷமாக வந்து இதே மாதிரி பொய்ய சொல்லி சொல்லி மக்களை வந்து பண்ணிட்டாங்க. இப்போது இதிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம தான் வந்து அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து பாவர்ட்டியில் வெளியே கொண்டு வர முடியும், சஸ்டைனபிலிட்டியாக நம்ம வந்து லைஃப்பில் லீட் பண்ண முடியும், அடுத்த தலைமுறைக்கு எதாவது விட்டுட்டு போக முடியும். ஸோ கேஎஸ்ஆர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கூட இப்போது நம்ம கொலாபரேட் பண்ணி பண்ணுறனால தான் இதெல்லாமே சாத்தியம். ஸோ அவங்க சும்மா வெறும் வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா சும்மா டேபிளில் எழுதியிருக்கும், அதெல்லாம் டாக்குமெண்ட்டாக இருக்கும், பட் செயல் வடிவத்தில் வந்து இருக்காது. பட் இப்போ வந்து நான் என்னால் வந்து இதெல்லாம் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுது, டெலிவரி பண்ண முடியுது அப்படின்னா அது காரணம் வந்து கேஎஸ்ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகணும், நம்மளால் முடிஞ்சதை வந்து இந்த நாட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகணும். நம்ம நிறையா ஒர்க் பண்ணுவோம், இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கணும். இதுக்கு எல்லா வாய்ப்பாக அமைச்சு கொடுத்த கேஎஸ்ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், தென் நான் ஒர்க் பண்ணுற அம்மி லைஃப் சயின்ஸ், அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. தென் அருண், வார்த்தைகளே இல்லை அருணுக்கு சொல்கிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் டெக்கத்லான்லேருந்து எனக்கு சில திங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு உயிரின் சுவாசம் ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து இந்த விஷயத்துக்காக வந்து கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய நன்றிகள். இன்னும் தொடர்ந்து நான் முயற்சி மட்டும் போடணும் அப்படிங்கிறத மட்டும் தான் மைண்டில் இருக்கு. டூ இட் டீம். நம்ம வந்து இப்போது அவ்வா எனக்கே சுத்தமாக ஒன்றும் தெரியல, ஹார்டாக பண்ணிங்க இங்கெல்லாம் ஆப்போசிட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. டீம் இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் லைனாக மாடு மணல் மாடு மணல். ஸோ நான் இதெல்லாம் வந்து பார்த்து கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும். நம்ம ஊரில் இப்போ மாடை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மணல். இதுக்கு எல்லாமே குளிராக இருக்கனால பாதி தெரிய மாட்டேது, இதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. டீம் திஸ் இஸ் பால்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸ்கூல் தெரியல. ஹாய் டீம், குட் மார்னிங் டு ஆல். ஓகே, மேரா நாம் சிவசூரியன், மே ஆக்சுவல் ப்ராப்பர் தமிழ்நாடு காய் ஆர் அபி மே ஜாப் கர்த்தா குஜராத் மே, மே ஆக்சுவல் கெமிக்கல் இன்ஜினியர். 2017 பாஸ்ட் அவுட் Right now I have experience 8 years. ஆக்சுவலாக இப்போ தான் செயின்ட் பால் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் வரவில்லை, அந்த ஸ்கூல் தான் இருந்தது. அது ரொம்ப ஒரு பெரிய ஸ்கூல், ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் படிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இப்போ அவங்க நடந்த விஷயத்தை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்தேன். இங்கே வந்து ப்ரேயர்ஸே வைக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாக
பனி பெஞ்சிட்டே இருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை வரல. அப்போ பிரின்ஸிபல் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு நல்ல ரெஸ்பெக்ட், அதாவது ஐ டிடின்னு, நான் ஜென்ரலாக இந்த மாதிரி போகும்போது நான் எதுவுமே எதிரெல்லாம் பார்க்க மாட்டேன், நமக்கு ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட் செட்டாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து எப்படின்னா அது அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல்லாம் கூட்டிகிட்டு போய் என்ன எல்லா ஒரு ஒரு செக்ஷனையும் வந்து இன்ட்ரோ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், எப்படி நீங்கள் அந்த அந்த ஸ்பீச்சில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்க போகுது, அது தட்ஸ் ரைட், அதாவது என்ன நம்ம டெலிவரி பண்ண போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ஓவராலாக பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஆக்சுவலாக கொஸ்டின்ஸ் கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட்டு, அது வந்து எனக்கு சூப்பராக இருந்தது. தென் இன்னொன்று என்னென்னா, இந்த கிளைமேட் சேஞ்சினால நடந்த விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு 10 days தான் இந்த லீவ் இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஹாஃப் இயர்லி வந்து லீவ் இருக்கும் 10 days, ஜென்ரலி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கேரளா இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ப்ராபப்ளி அந்த டிசம்பர் லாஸ்ட்லேருந்து ஒரு ஜனவரி ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கலாம், ஒரு 10 days இருக்கும். இங்கே என்னென்னா இங்கேயும் வந்து அந்த மாதிரி தான், 10 days தான் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி லீவாக. பட் இப்போது இந்த டியூ டு இந்த வெதர் கண்டிஷனால் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே போயிடுச்சு. அது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் இப்போ லிபரல் பண்ணிட்டோம், ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேறாங்க அப்படின்னு அவர் பிரின்ஸிபல் வந்து சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து ட்வின்ஸு, 2 பெண் குழந்தைகள், அந்த 2 பெண் குழந்தைகளுமே அவரே கூட்டு வரல, இன்றைக்கி அவர் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அவர் சொன்னார், அது ரொம்பவே கண்டிஷன்ஸ் ஒஸ்ட்டாக இருக்குங்க, இதில் வெளியே வந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீவர் வந்துடும், இதுக்கு முன்னாடி யூபியில் வந்து இந்த அளவுக்கு குளிர் இருந்ததில்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அதில் ஒரு பெண் வந்து ஆஃபியான்னு ஒரு பொண்ணு கேட்கும்போது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு, ஏன் எவ்ரி 40 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ நல்ல கொஸ்டின், அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறி. இப்போ நம்ம எங்கே நார்மலான இதில் இருக்கமா, இல்லை ஜங்கலில் இருக்கமா, அதாவது ஃபாரஸ்ட்டில் இருக்கமா, இப்போ நம்ம போகிற இடம் மேடா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். அங்கே உள்ள மரங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டு, ஃபேக்ட்ரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. ஜென்ரலாக இந்த ஃபேக்ட்ரி இருக்கிற ஏரியா வந்து அந்தளவுக்கு குளிராக இருக்காது. அதே மாதிரி எப்படி நம்ம மெயின் ரோட்டில் போகும்போதே பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வந்து ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் இன்டீரியர் உள்ளே போகும்போது நல்லா குளிர் அடிக்கும். ஸோ அதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படிங்கிற அந்த பொண்ணு அதுக்கான விஷயங்களெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் சென்னையில் வந்து சொன்னீங்க ஒரே நாளில் ஏன் ஃப்ளட்டெல்லாம் அப்படி ஆச்சு அப்படின்னு, அப்புறம் கிளைமேட் சேஞ்ச்னா என்ன அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. தட்ஸ் கிரேட், எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த செஷன். எனக்கும் வந்து நம்ம இவ்வளோ இந்த குளிர் வந்து ஆக்சுவலாக உண்மையிலுமே ஒரு மாதிரி நம்மளை ஃபுல்லாக பேஞ்சிட்டே இருக்கனால ஃபுல்லாக ரோடெல்லாமே வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது. நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணி போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசினதுக்கப்புறம் அது ஒரு தனி சுகம்தான் எனக்கு. அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் என்னடா கஷ்டம் அப்படிங்கிறதான் இருக்குது. ஸோ ஹாப்பி. நம்ம பயணத்தில் இன்னும் நம்ம போக வேண்டியது வந்து பேரலி போகணும். இங்கிருந்து இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னே நான் ஒன்றும் வந்து பார்க்கல, முரதாபாத் போகணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் அது எதுவுமே பார்க்கல. ஸ்கூலில் பார்த்தோன்னே இதெல்லாம் மறந்துட்டேன், இப்போ தான் திருப்பி பேக் டு த லைன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.